நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நாளாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற டெய்லி ஒரு வீடியோ உங்களை வந்து உடனடியாக சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வால்டர். யா ப்ரொஃபசர், சொல்லுங்க. எனக்கு டவுட்டு, கூகுள் பிளே ஸ்டோர் இல்லாமல் நம்மளோட ரொட்டீன் லைஃபை ரன் பண்ண முடியுமா? இல்லை, முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிளே ஸ்டோரில், கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் வந்து செக்யூரிட்டியாக இருக்கும். நெட்டில் டவுன்லோட் பண்ணுறது அது வேற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து ஏதாவது ஆப் ஸ்டோர் வந்தால் அது நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு கூகுள் பிளே ஸ்டோர்னு மனசில் பதிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து மற்றவங்களுக்கு வந்து பழகலை, பிடிக்கலை. யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு சில ஜெயின்ஸ் ஐடிஸ் இருப்பாங்களே, பேடிஎம், சொமோட்டோ, ஸ்விக்கி, இவங்கள மாதிரி இந்த போக்கேஜ் .com இவங்க மாதிரி ஒரு சில ஆப்ஸுக்கு. ஏன் பேடிஎம் இடையில பேன் பண்ணாங்க? அதனாலயா? ஆமாம், அந்த பேடிஎம் பேன் பண்ணது, சொமோட்டோ ஸ்விக்கிக்கு வந்து வார்னிங் அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. என்னென்ன பிரச்சனை கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா, கூகுளிலேருந்து ஒரு புதுசாக ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதம். என்ன பாலிசினா, கேம்லிங் யாருமே கேம்லிங் ஈடு பண்ணக்கூடாது, அந்த ஆப்பில் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமாம், இது ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னப்பா நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீ என்னப்பா சொல்கிற, நாங்கள் பண்ணுறோன்னா அது நல்லது இருக்குப்பா, அந்த மாதிரி இவங்க சும்மா பேசிக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு. ஒரு 30% பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு சாதாரணமா இருக்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்க புது ஆப்ஸ் அவங்களுக்கும், ஆல்ரெடி இருக்க ஜெயின்ஸ்க்கு, இவங்க யாராக இருந்தாலும் சரி, அமௌண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வந்துச்சுன்னா கூகுள் பிளே ஸ்டோர் மூலமா, இவங்க வந்து 30% வந்து கொடுக்கணும். 1 crore. யார்கிட்ட வச்சிருக்காங்கன்னா, நம்மளோட மத்திய தொழில்துறை அமைச்சர் இருப்பாங்கள, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், இவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, எனக்கு சொல்லுங்க, இது சாத்தியமா நமக்குன்னு உருவாக்குறது? சாத்தியம்தான். ஏன்னா இவங்க மட்டும் சொல்லலை, ஒரு 40 தொழில் முனைவர் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து தொழில் முனைவோ அதிகம். இதுக்கு இப்பெல்லாம் இவங்க பேசி உஷாராகவும் பிளே ஸ்டோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளே ஸ்டோர் தரப்புலேருந்து நாங்கள் இந்த பாலிசியெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒத்தி வைக்கிறோமான்னு பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அந்த டாமினோஸ் பீஸ்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. இது முக்கியமா யாருக்குன்னா, புதுசா தொழில் முனைவோர் வாங்க தெரியுமில, அவங்களுக்காக. இது வந்து பேடிஎம்மோட ஆப்ல ஷோ மோர் இருக்கும். அந்த ஷோ மோர் கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட அந்த மினி ஆப் ஸ்டோர் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிடும். நீங்க அங்க போயிட்டு பாத்துக்கலாம். இதுல முக்கியமான விஷயம், இது வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, இது க்ளவுட் பேஸில் இயங்கும். அதுவே யூஸ் பண்ணி, ஆமாம், நீங்கள் உங்களுக்கு இதில் பேடிஎம்ல அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அதை க்ளவுட்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க. நீங்கள் சொன்னீங்களே நம்மளுக்கு இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தலான்ட்டு, அதுக்கு இது அடிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ட்விட்டரில் வந்து ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அதான் சொன்னலப்பா. ஆமாம்,
அதான் சொல்றோம்ல இந்தியன் ஜென்ஸ்லாம் சேர்ந்துட்டாங்க போயிட்டு இருக்கு பாப்போம் வெள்ளையனே வெளியேறுவா. ஆமா நைஸ். இப்போ இப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன் அந்த பக்கம். இது ஒரு வெளிநாட்டு நியூஸ் சொல்லலாம் சரிங்களா. நோபல் பிரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல துறைகளில் கொடுப்பாங்க, பல துறைகளில் சாதனை பண்ணவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா வருஷம் நடக்கிற ஒரு விழா சரிங்களா. இன்னைக்கு வந்து உலக ஆசிரியர்கள் தினம். அதுக்காக இன்னைக்கு நின்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டெய்லி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றும் அறிவிப்பாங்க. இன்னைக்கு என்னன்னா இந்த உடலியல் இருக்குல்ல, உடலியல் அப்புறம் மருத்துவம், இந்த துறையில சாதனை பண்ணவங்க ஒரு மூணு பேரோட பேரை இன்னைக்கு ஒரு வின்னரா அறிவிச்சிருக்காங்க. எதுக்குன்னா நோபல் பிரைஸ். ஓகேவா. இதுல யாரெல்லாம் வராங்கன்னா ஹார்வி ஆல்டர்னு சொல்லுவாங்க, அப்புறமா மைக்கேல் ஹாக்டன், அதுக்கப்புறம் சார்லஸ் ரைஸ். இவங்க மூணு பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் சி அப்படிங்கிற ஒரு வைரஸ கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஆமா, அது நீங்க நினைக்கிற மாதிரி சைனா வைரஸ் இல்ல. இது வந்து என்ன மாதிரி வைரஸ்ங்கன்னா நம்ம கல்லீரல் இருக்குல்ல, கல்லீரல் செயலுக்க வச்சு அதை மாதிரி வீங்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை இந்த வைரஸ் பண்ணும். இது மெயினா எப்படி போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுத்தமானது, அதாவது அசுத்தமான ரத்தத்தை நம்ம உடம்புல கலந்தாலோ, நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல அப்பவும், இல்லைன்னா டேட்டு போடுவோம்ல அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு டேட்டு போட்டாங்கன்னா அதே ஊசி அதே நீட்டில் வச்சு இன்னொருத்தவங்க டேட்டு போடுவாங்க. ஸோ சுத்திகரிக்கப்படாத இதை நம்ம உடல்ல இது மிக்ஸ் ஆனாலோ இந்த வைரஸ் பரவும். இந்த மூலியமா பரவக்கூடியது. இது வந்து நீங்க சொல்ல பார்த்தா நம்ம எப்பவும் சரியாதான் ஆஸ்பத்திரிக்கு போனா புது நிடில் தான் யூஸ் பண்ணணும், பழைய நிடில் யூஸ் பண்ணா நோய் பக்கம் சொல்றாங்களா அதே மாதிரி. இது வந்து இதுவரைக்கும் இருந்திருக்கு. இது என்ன நோய் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாம வந்து இப்ப இவங்க மூணு பேர் கூட்டம் சேர்ந்து, இவங்க மூணு பேர் அமெரிக்கன்ஸ், இவங்க மூணு பேர் கூட்டம் சேர்ந்து இந்த இது வந்து இந்த மாதிரி வைரஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இப்ப இதுக்கு ஆன்டிபாடி தயாரிக்க அளவுக்கு உலகம் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இது ஒரு நல்ல செயல் அப்படின்னு இவங்களை பாராட்டி இவங்களுக்கு இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா சைனாக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இல்ல அது வந்து இந்த பேட்ச்ல இல்ல, அநேகமா அடுத்த பேட்ச்ல வந்து வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் ஆட் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. சரி சரி. அப்புறமா இன்னொரு என்ன நியூஸ்னா, அடுத்த வாரம் அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம பூமியை வந்து ஒரு விண்கல் தாக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஓகே. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா நாசாவே சொல்லியிருக்காங்க. ஓகே. அவங்க வருஷத்துக்கு வருஷம் வருஷம் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்ன சொல்ல முடியும். இது அப்போலோ விண்கல், விண்கல் சரிங்களா, அந்த கேட்டகரி சேர்ந்தது. இதுக்கு என்ன நேம் வச்சிருக்காங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் 2020 RK2 அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த விண்கல் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம போயிங் விமானம் இருக்குல்ல 744 ஜெட்டு, அதை விட கொஞ்சம் பெரிய மடங்கு விண்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருசு. ஆமா, அந்த மாதிரி மணிக்கு 6.68 கிலோமீட்டர் வேகத்துல பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதனால பூமிக்கு ஏதாவது பாதிப்பு, பூமிக்கு ஏதாவது பாதிப்புனா என்னன்னு, அதாவது பூமியை ஒன்றும் பாதிக்காது. மெயினா இது நம்ம வெளிப்புற மண்டலம் இருக்குல்ல சுற்றுவட்டுற பாதி, அது வந்து அப்படியே லைட்டா ஒரு டச் பண்ணிட்டு போயிடும். அவ்வளோதான். சொல்ல பார்த்தா ஹலோ சொல்லிட்டு போயிருக்கீங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட இது எவ்வளவு தூரத்துல நம்ம பூமியை மீட் பண்ண போகுது அப்படிங்கன்னா 237,000 மைல் தூரத்துல அப்படியே மீட் பண்ணிட்டு அப்படியே போயிடும் சரிங்களா. இன்னொன்னு என்னன்னா ஒரு விண்கல் வந்து பூமியை இந்த மாதிரி டச் பண்ணிட்டு போச்சுன்னா திரும்ப அது வராது, இது ஒரு ஃபேக்ட். ஓகே ஓகே. ஸோ இது அடுத்த வாரம் இப்படி ஒன்று நடக்க போகுது. இது எந்த பக்கம் நடக்கிற நியூஸ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் எனக்கு என்கிட்ட. சரி, இன்னொரு நியூஸ் இருக்கு உங்ககிட்ட என்ன? ஸோ அது தமிழ் காத்திருக்குறல். பெற்றால் பெரின் பெறுவார், பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. ஓகே வாட்டர். ஓகே ப்ரொஃபஸர், டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.